திம்பம் மலைப்பகுதியில் இருக்கோம். திம்பம், ஆமாம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆசனூர், அப்புறம் தாளவாடி. தாளவாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் குண்டூர்பேட்டை போயிடுறோம். குண்டூர்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்திப்பூர் பார்க் போயிடுறோம். வந்திப்பூர்லேருந்து முதுமலை, முதுமலையிலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா மசினக்குடி, மசினக்குடியிலேருந்து மாயார் போயிட்டு திரும்ப மாயாரிலிருந்து மசினக்குடி வந்துட்டு அப்படியே கல்லட்டி வழியாக ஊட்டி ஏறணும். ஊட்டியிலேருந்து கோத்தகிரி, அங்கேருந்து கேத்ரின் ஃபால்ஸு, கேத்ரின் ஃபால்ஸ் முடிச்சுட்டு மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் முடிச்சு ரிட்டர்ன் கிட்டு. ஓகே, ஒரு ஃபன் பண்ணுறோம். இப்போ அண்ணன் சொன்ன ஏரியாக்குள்ள நம்ம இப்போ போக போகிறோம். திம்பம் ஹில்ஸில் இருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம போக போகிறோம். இப்போது அண்ணன் சொன்ன இடத்துக்கு தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். எல்லோரும் ஒரே இடத்து அசம்பிள் ஆகி மார்னிங் 3:00 வந்து எல்லோரும் கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு பவானி பாலத்து மேலே வந்து போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-day ட்ரிப் தான். மார்னிங் ஏர்லியாக கிளம்பி ஈவினிங்காக வந்துட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடம் வந்துட்டு சத்தியமங்கலம் செக் போஸ்ட்டு தான் நின்றுட்டுருக்கோம். எப்பயுமே அந்த செக் போஸ்ட்டில் வந்து புலிகள், சிறுத்தை, அப்புறம் யானையோட நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எப்பயுமே வந்துட்டு நைட்டு வந்து ஒரு 9:00 மார்னிங், அதாவது 9:00 டு மார்னிங் 6:00 வரலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்களாம். அதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒரு 5:15 போயாச்சு. கேட் வந்து ஓப்பன் பண்ணுற வரலாம், நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் செக் போஸ்ட்டுங்களா இது? ஸோ இங்கே வந்துட்டு யானை நடமாட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால திருத்த நடமாட்டம் அதிகமாக இருக்கும். நிறைய வண்டிலாம் வந்துட்டு இருக்கு. டைம் வந்துட்டு மார்னிங் வந்து இப்போது 6:30 ஆகுது. நாம் இன்னும் இங்கே இருந்து கிளம்பலை, ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இங்கே வந்து புலிகள் விழிப்புணர்வு மையம் பண்ணாரி, இங்கே தான் நம்ம செக் போஸ்ட் நின்றுட்டுருக்கோம். ஏன்னா நைட் அதாவது ஒரு 10:00 மேலே வந்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு அலோடு கிடையாது. இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இந்த டிராஃபிக் வந்து மூவாக தான் நம்மளும் வந்துட்டு கிளம்பணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செக் போஸ்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லா வண்டியுமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் வந்து கிளம்பிட்டோம். அண்ணன் வந்து சீக்கிரம் பண்ணால் தான் சன்ரைஸ் பார்க்க முடியும்னு சொன்னான். ஆனால் இப்போயே வந்துட்டு மணி இங்கேயே 6:30 மேலே ஆயிடுச்சு கிளம்புறதுக்கே. பார்ப்போம் நம்ம போகும்போது முடிஞ்ச அளவுக்கு சன்ரைஸ் வந்து பார்க்க முடியுமாங்கிறத. ஹில் ஸ்டேஷன் இருக்கு, அதில் வழியாக தான் போய் ஏறி நம்ம போக போகிறோம். இப்போ அந்த ஹில் மேலே தான் நம்ம ட்ராவல் பண்ணி அதை தாண்டி போக போகிறோம். வியூலாம் பயங்கர சூப்பராக இருக்குது. ஸோ இனிமேல் மந்த்லி வந்து இந்த மாதிரி ட்ராவல் எங்கேயாவது வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். திப்பம் 9 கிலோமீட்டர், வாசலூர் 15, தலைவாசல் 32. தலைவாசல் இல்லை, சாரி, வேலை ஒரு இது. சன்ரைஸ் வரப்போகுது, செம்மையா இருக்கு வியூ பாயிண்ட். கீழே சத்தியமங்கலத்துலேருந்து மேலே திம்பம் ஏற வரணும். ஒரு 27 ஹேர்பின் பின் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம டிராவல் பண்ணி தான் போகணும்.
சரியான வியூ பாயிண்டா இருக்கீங்க. ஸோ இந்த ஹேர்பின் பெல்லெல்லாம் வந்துட்டு சேஃபாக தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். சவுண்டர்லாம் யூஸ் பண்ணி போனால் தான் நமக்கும் சேஃபு, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் சேஃபு. சப்போஸ் வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்குறோம்னா நின்று சேஃபாக பார்த்துட்டு போகணும். நம்ம ட்ராவல் பண்ணும்போதே வேடிக்கை பார்த்துட்டு ஓட்டோம்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கண்ணை வைக்கும் நேரத்தில் வந்துட்டு ஏதாவது நடந்துடும். அதனால் சேஃபாக தான் போகணும். நம்மளுடைய அண்ணனும் நம்மளுடைய தம்பி வந்துட்டு நமக்கு முன்னாடி வந்து வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ எல்லாருமே ஒட்டுக்க தான் கிளம்ப போகிறோம். திம்பம் 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 மலையில் வந்து டாப்பில் இருக்கும். இப்போ வந்து கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கி தான் அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம வந்து போக போகிறோம். இப்போ வந்து நம்ம திம்பம்லேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். நம்ம ஆக்சுவலி எப்படின்னா இப்போது சத்தியமங்கலத்துலேருந்து எப்படி மேலே ஏறணுமோ இப்போது திம்பம்லேருந்து நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம் அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்து போகிறதுக்காக. அந்த திம்பம் மலை டாப்புக்கு வந்தோடனே வந்து பயங்கர குளிர். கீழே ஆக்சுவலாக அந்த ஏர்லி மார்னிங்கில் ஏறும்போது கூட அந்தளவுக்கு ஜில்னஸ் தெரியல. அந்த திம்பம் அதாவது அந்த இறக்கத்தில் இறங்கும் போது சடனாக ஒரு பயங்கர குளிர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கை வளங்களை ரசிக்க கற்றுக்கணும். இங்கே வந்து அவ்வளோ மரங்கள் இருக்குது. நம்ம வந்து வாழ்க்கையில் வந்துட்டு இது நாளும் பார்த்ததுனா சும்மா சாதாரணம். இந்த மாதிரி மலைகளை வந்துட்டு அவ்வளோ ஏகப்பட்ட மரங்கள் வந்துட்டு இப்போ வந்து திம்பம்லேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். இங்கே வந்து நிறையா விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா நம்ம இங்கே வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஏன்னா விலங்குகள் வந்து அதிகமாக இருக்குது, வனவிலங்குகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து எரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நிறையா நோட்டீஸ் போர்டெலாம் வச்சுருக்காங்க. போகிற வழியில் இந்த மூங்கில் மரம்லாம் எதனாலும் தெரியல, ரொம்ப உயரமான பழைய மூங்கில் மரங்கள்லாம் சாஞ்சு அப்படி கிடக்குது.
இப்போ வந்து சத்தியமங்கலத்துலேருந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம சத்தியமங்கலம் திரும்பி போனால் 30 கிலோமீட்ரு அந்தாண்ட போனோன்னா மைசூர். இப்போ வந்து கொள்ளைகளுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து யானைகள் இதெல்லாம் பார்க்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அங்கே போய் பார்ப்போம் ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ஊர் நல்லாயிருக்கும், அங்கே விவசாயம் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க, மரங்களும் நிறையா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது அந்த ரோட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. மூங்கிலெல்லாம் காஞ்சி கிடக்குது. ஆனால் ஏங்கண்ணா மூங்கில ஃபுல்லாக காஞ்சி கிடக்குது அங்கே. அப்போ அந்த மூங்கில் அரிசியில் இருக்குங்களா? அப்போ நம்ம போகிற வழியில் பார்க்கல. இல்லை அவன் காதே கேட்கல. கேஷுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க. அட்டென்ஷன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது மான் வந்து குறுக்க ஓடி வந்து விழுந்துரு மாட்டிருக்கு, அதனால போட்டிருக்காங்க. நம்ம முன்ன ஒரு 500 மீட்டர்ஸ் வந்தோன்னா மான் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஏதோ ஓடும் போது
லக் இருந்தால் அந்த மாதிரி ரோட் கிராஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் நமக்கு இப்போ லக் இல்லைலாம் மேஞ்சிட்டு இருந்ததாக பார்த்தோம். நன்றி. கட்டன் சாய் குடிப்பீங்களா?